வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இன்வென்ஷன் ஸ்டுடியோஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். நம்ம இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரிஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷனுக்கு வந்திருக்கோங்க. ஆமாங்க, பேசிக்கான அனிமேஷனை நம்ம இன்னைக்கு பண்ண போறாங்க. ஸோ நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு எபிசோட் போட்டிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, நான் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க கத்துக்கலாம். அனிமேஷன் அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட தத்துவத்தை சொல்றது என்னோட கடமைங்க. அனிமேஷன்னா நம்ம வரைஞ்ச டிராயிங் இல்லைன்னா நம்மளுடைய ஆர்ட்டை வந்து நம்ம மூவ் பண்றது மட்டும் கிடையாதுங்க. அனிமேஷன்னா அந்த ஆர்ட்டுக்கோ இல்லைன்னா அந்த டிசைனுக்கோ நம்ம உயிர் கொடுக்கறது. ஓகேவா? இப்போ நம்ம அனிமேஷனை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி நியூ கம்போசிஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ கம்போசிஷனை கிரியேட் பண்ண இந்த ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ஓரத்தில் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற ஐக்கானை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, இங்கே போயிட்டு மெனு பாரில் போய் இங்கேயும் உங்களுக்கு நியூ கம்போசிஷன் இருக்குது, அதுவும் இல்லையா. இல்லைன்னா இருக்கவே இருக்கு நம்மளுடைய ஷார்ட்கட். ஆமாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நிறையவே ஷார்ட்கட் இருக்கு. நம்ம எல்லா வீடியோலையுமே போனஸ் டிப்பை நடுவில் இல்லைன்னா கடைசியில் தான் பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய போனஸ் டிப்பை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எக்கச்சக்கமாக ஷார்ட்கட் இருக்குங்க. ஒரு ஒரு டேபுக்குள்ளே போனீங்கனாலுமே ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஷார்ட்கட் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. குறிப்பிட்ட ஷார்ட்கட்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ ஷார்ட்கட் கற்றுக்கிறனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏதாவது இல்லை, எல்லாமே யூஸ் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷார்ட்கட் கற்றுக்கிறனால உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ கண்டிப்பாகவே கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஸ்மூத்தாகவும் மாறுங்க. இது 100% உண்மை, இதை நானே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டை கற்றுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கில் கொடுத்துருக்கிற ஷார்ட்கட்ஸை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா கூட தாராளம், அதுவே உங்களுக்கு போதுங்க. ஸோ வாங்க மறுபடியும் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்போசிஷனுக்குள்ளே போய் நியூ கம்போசிஷன் கொடுத்துக்கிறேன். நியூ கம்போசிஷன் கொடுத்த உடனே இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பாக்ஸ் வருங்க. ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்போசிஷனோட நேம், நம்ம வேணால் சும்மா டெமோ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, டெமோ பர்பஸ்க்காக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட், இதில் ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் அண்ட் வெட்த்து, அப்புறமா இந்த நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போக போக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ரீசெட்டை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கம்போசிஷன் கிரியேட் ஆகிக்கும். நம்மளுடைய ப்ராஜெக்ட் பேனலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ராஜெக்ட் டப்பாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டெமோன்னு சொல்லி ஒரு லேயர் உருவாகியிருக்கு, அதாவது ஒரு கம்போசிஷன் உருவாகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தாங்க அந்த டெமோன்ற ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த அனிமேஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு இமேஜை வச்சு அனிமேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறமா அதை நம்ம டீட்டெயிலாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க. பார்த்தீங்களா, அனிமேஷன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ எவ்வளோ ஈஸியாக நான் எவ்வளோ கம்மியான ஸ்டெப்ஸில் இந்த அனிமேஷனை முடித்தேன் பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, நமக்கு தேவையான இமேஜை ப்ராஜெக்ட் பேனலில் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ, என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த பேனலுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த டெமோன்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஆல்ரெடி ஓப்பனில் இருந்துச்சு. ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறமா இந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளுடைய பேனலில், அதாவது நம்ம ப்ராஜெக்டில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இமேஜை நான் என்ன பண்ண போகிறேன்றதை நான் ஒரு தடவை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எனக்கு வந்து பொசிஷனாக தான் நான் இப்போ அனிமேட் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர் பக்கத்தில் சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஓகேவா? இந்த ஆரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணேன். ஸோ இது என்னென்னா, இதை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு இல்லைங்களா. ஸோ இது என்னென்னா, இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டி, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது இந்த லேயரோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து எல்லா லேயருக்குமே இருக்கும், சில லேயரில் எக்ஸ்ட்ராவாக கூட நிறையவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற இந்த ஆரோவையும் நான் கிளிக் பண்ணும்போது என்ன வருதுன்னா,
நமக்கு கீழே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வருது. ஆங்கர் பாயிண்ட், பொசிஷன், ஸ்கேல், ரொட்டேஷன், ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் விஷுவல் பண்ணது பொசிஷனை தான் நான் அனிமேட் பண்ண போறேன். பொசிஷனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் 0 செகண்ட்ல வச்சுட்டு இந்த ஸ்டாப் வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா, ஆமாங்க இது வந்து ஸ்டாப் வாட்ச். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற இந்த ஐக்கானை நான் உருவாக்குனேன். அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கீ ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து உருவாக்கிக்கிட்டேன். அதாவது இதை நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில், ஸோ இந்த லைனோட பேர் என்னென்னா இண்டிகேட்டர், அதாவது டைம் லைன் இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நான் 3 செகண்ட், அதாவது 3rd செகண்டுக்கு நான் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா இந்த இமேஜை நான் மூவ் பண்ணேன், அதாவது வெளியில் மூவ் பண்ணி விட்டேன். ஓகேவா? இது 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 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் தான் வீடியோ, இதுக்கப்புறமா இருக்கிறது வீடியோவில் நமக்கு தெரியாது இப்போ எப்படி மறைஞ்சிருக்குதோ இந்த மாதிரி மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம இப்படி கம்போசிஷன்லேயும் மூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் மாற்றும் போது கூட அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ இப்படி தான் நான் இதை வந்து அனிமேட் பண்ணேன். ஸோ இந்த சின்னதாக டைமண்ட் ஷேப்பில் இருக்குது இது என்ன, இந்த ஸ்டாப் வாட்ச் என்ன அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்பவே சிம்பிள் தான். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இதை நான் விஷுவல் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ விஷுவல் பண்ணும்போதே இந்த பொசிஷன் தான் இது மாறணும் அப்படின்றத நான் விஷுவல் பண்ணியாச்சு. என் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகிருச்சு, நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஆனால் நான் இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கிட்ட நான் சொல்லணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் நீ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது 0 செகண்ட்ஸ்லேருந்து 3rd செகண்ட் வரைக்குமே நீ இந்த ஸ்டாரை இந்த சென்டரில் இருந்து நீ வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு சொல்லணும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கீ ஃப்ரேம் மூலமாக சொல்லுவேன். ஸோ 0 செகண்டில் நான் இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாப் வாட்சை நான் கிளிக் பண்ணும்போது கீ ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இங்கே நான் சும்மா வந்து நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நான் கிளிக் பண்ணும்போது இங்கே ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஐக்கான் கிரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு எந்த செகண்ட் வரைக்கும் அந்த அனிமேஷன் வேணுமோ அந்த இடம் வரைக்கும் இந்த இண்டிகேட்டரை கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வேல்யூவையோ இல்லைன்னா அங்கே இருக்கிற பொசிஷனையோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா, அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கும்போதே இங்கே வந்து உங்களுக்கு அந்த கீ ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிரும். அதாவது இது வந்து ஸ்டார்ட் கீ ஃப்ரேம், இது வந்து எண்ட் கீ ஃப்ரேம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் கீ ஃப்ரேம் வைக்கிறீங்கன்னா அதுதான் எண்டு, இது வந்து மிடில் இருக்கிற கீ ஃப்ரேம், அப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த கீ ஃப்ரேம் பற்றி உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்பீட் ஆக்கலாம், எப்படி ஸ்லோ ஆக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிறவர்கிட்ட இந்த எண்ட் பாயிண்ட்டை கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்பீட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸோட கேப் பார்த்தீங்களா பெருசாகுது. அதே இது இதை வந்து தூரமாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோ ஆகும். ஓகேவா? இப்போ 12 செகண்ட்ஸ்க்கு அதே அனிமேஷன் நடக்க போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் கிட்ட கொண்டு வந்துட்டேன், இண்டிகேட்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், ஸ்பீடாக போயிடுச்சா? அதே இது இதை வந்து நான் 10 செகண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு வைங்களேன், பாயிண்ட்ஸ் எல்லாமே மறைஞ்சி ஒரு மாதிரி கோடு மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் இதை ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ டைமை வந்து நீங்கள் இப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஸ்பீடு, தூரமாக இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போகும். ஓகேவா? பழைய மாதிரி நான் வச்சிடறேன். ஓகேவா? ஓகேங்க, இப்போ நம்ம கீ ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ பொசிஷன் மட்டும்தான் நம்ம இப்படி பண்ண முடியுமா, இந்த மிச்ச ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அப்படி பண்ண முடியாதானா, அப்படி கிடையாதுங்க. நீங்கள் லேயரில் இந்த ஸ்டாப் வாட்ச் எதுக்கெல்லாம் பார்க்குறீங்களோ, எந்த ப்ராப்பர்ட்டிக்கெலாம் ஸ்டாப் வாட்ச் பார்க்குறீங்களோ, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் வாட்ச் இல்லை பார்த்தீங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து நம்மளால் அனிமேட் பண்ண முடியாது. எதுக்கெல்லாம் ஸ்டாப் வாட்ச் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அனிமேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஸ்கேல் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்பட தேவையில்லை, பேரண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? டெலீட் பண்ணியாச்சு, இப்போ வெறும் பொசிஷன் மட்டும் இருக்குது. நான் இந்த வேல்யூவையும் நான் கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன்னு வைங்களேன், கொஞ்சமாக தள்ளி வச்சிடறேன். ஓகேவா? ஸோ என்ன ஆகும்னா இந்த இடத்துலேருந்து இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி இந்த இமேஜை, இப்போ எனக்கு ஒருவேளை இதை நான் திருப்பி வேணும் அப்படின்னா நான் திருப்பி இதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இதை நான் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். எப்படின்னா இங்கே உள்ளே போய் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு சின்னது பண்ணி இந்த பொசிஷனை நான் ஒன்று இங்கே வேல்யூ சேஞ்ச் பண்ணி மாற்றலாம். இல்லை அப்படின்னா இதில் எனக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் இப்போ வச்சிடலாம். ஓகேவா? சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், நம்ம இப்போ பேரண்டிங் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, இப்போ கிளைண்ட் என்கிட்ட கேட்குறாங்க இந்த இமேஜ், அதாவது இந்த சின்ன இமேஜ், சின்ன ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன ஸ்டார் வந்து இந்த பெரிய ஸ்டாரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்.
ஓகேவா? அதுதான் என் கிளைண்ட் வந்து இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ டைம் இல்லை, டக்குன்னு பண்ணணும். ஸோ இதே வேல்யூவை நான் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ அதை ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்குது, அது பேர் இருந்தால் பேரண்டிங். ஓகேவா? அது எப்படி பண்ணணும்னா, இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு முறுக்கு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேரண்ட்டோட ஐக்கான். ஓகேவா? ஸோ இந்த ஐக்கானை அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு ஸ்பைடர்மேனோட வெப் மாதிரி ஒன்று வரும். அந்த வெப் அப்படியே தூக்கிட்டு போய் எந்த லேயரை உங்களுக்கு ஃபாலோ பண்ணணுமோ அந்த லேயர் மேலே தூக்கி இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் இந்த பாக்ஸில் பார்த்தீங்களா அந்த ஃபேவரட்ன்றது வந்துருச்சு. இல்லைனா நீங்கள் இப்படி இந்த முறுக்க தொட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு எல்லா லேயர்ஸும் வந்துடும். எந்த லேயரை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அந்த லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் அதை உங்களுக்கு காமிச்சேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ இங்கே எந்த கீ ஃப்ரேமே வரலையே, எப்படி இதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசுவோம். வாவ், பார்த்தீங்களா, ஈஸியாகவே அந்த அனிமேஷன் அது ஃபாலோ பண்ணுது. அதாவது என்னென்னா, நான் ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான வேர்டு. என்னென்னா, நான் இந்த லேயர்கிட்ட இந்த குட்டி ஸ்டார்ட்ட என்ன சொன்னேன்னா, குட்டி ஸ்டார் நீ என்ன பண்ணு, பெரிய ஸ்டார் இருக்கு பற்றி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ, இந்த அதோட கையை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இந்த லேயரை அப்படியே தூக்கி அது கூட பேரண்ட் பண்ணி விட்டேன். ஸோ என்ன ஆகுது, ப்ளே ஆகும்போது இந்த அனிமேஷனை இந்த குட்டி ஸ்டாரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிடுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே நீங்கள் ஒரு அனிமேஷன் நீங்கள் பேரண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேரண்டிங்லாம் எங்கே யூஸ் ஆகும், ஏதாகும்ன்றதை நம்ம வர வீடியோஸில் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். இது கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஆனாலுமே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? சும்மா பேசிக்காக கற்றுக்கோங்க, கண்டிப்பாகவே நம்ம பெருசாக பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, ஓகே, இதெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு பேசிக்காக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கிராஃப் எடிட்டர் அப்படின்றத நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கிராஃப் எடிட்டர் தேவையா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கட்டுமா? ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது கிராஃப் எடிட்டர்னா என்னன்னு தெரியாதவங்களும் சரி தெரிஞ்சவங்களுக்கும் சரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்த்துக்கோங்களேன், ஒரு டெமோவாக பார்த்துக்கோங்க. கிராஃப் எடிட்டர்னா என்ன, அதோடய யூஸ் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். முக்கியமாக இது வந்து கிராஃப் எடிட்டருக்கான வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெமோ தான். ஸோ டீட்டெயிலாக நம்ம வர வீடியோஸில் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ சரி, ஓகே, இந்த டைம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறனால இதை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், பழைய மாதிரி 3 செகண்ட்ஸில் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா. இது வந்து ரொம்ப நார்மலாக அது வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்ன சொன்னோமோ அதே வேல்யூவில் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த அனிமேஷனில் ஒரு ஸ்மூத்னஸ் வேணும், அந்த ஒரு ஈஸி 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 இன்லாம் சொல்லுவாங்க, அப்படியே லைட்டாக அப்படி ஸ்பீடாக வர மாதிரி வந்து அப்படி ஸ்லோவாகும், இல்லைனா ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடாக போகும். பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 கீ ஃப்ரேமுமே, இப்போ ஒரு லேயரில் ஒரு 10 கீ ஃப்ரேம் இருந்துச்சுன்னா 10 கீ ஃப்ரேமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி இப்படி தான் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லா கீ ஃப்ரேமே செலக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கிராஃப் எடிட்டருக்குள்ளே போகணும். எங்கே இருக்குது கிராஃப் எடிட்டர், கிராஃப் எடிட்டர் அது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, இதுவும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப் எடிட்டர் ஓப்பன் ஆயிரும். இது டப்பாவாக இருக்கே, இது எப்படி ஸ்மூத்தாக்குறது, இது என்னது, இது ஒன்றும் புரியலையா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். திருப்பி அந்த லேயருக்கு போங்களேன். நான் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணணும், அது என்னென்னா, இதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கிறீங்களா, செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணணும், என்னென்னா F9. F9 ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டைமண்டாக இருந்தது ஒரு மாதிரி வித்தியாசமாக, அந்த டைமர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐக்கான்லாம் மாறிடுச்சு இல்லையா? ஸோ இது என்ன ஆகியிருக்குதுன்னு கிராஃப் எடிட்டரில் போய் பார்க்கலாம். அட, பார்த்தீங்களா என்ன ஆகியிருக்குன்னா, பாக்ஸாக இருந்தது, அதாவது நார்மலாக அந்த அனிமேஷன் நார்மலாக வந்துட்டு இருந்தது, இப்போ ஒரு கர்வ் ஆகிருக்கு. ஸோ கர்வ் ஆகிருக்குன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக வந்து அப்படியே ஸ்பீடாகி அப்புறமா அப்படியே ஸ்லோவாகும். ஓகேவா? இதுதான் அதை வந்து குறிக்குது. ஓகேவா? ஒருவேளை உங்களோட கிராஃப் எடிட்டர் இந்த மாதிரி இல்லைன்னா, கிராஃப் எடிட்டரில் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எடிட் ஸ்பீட் கிராஃப் இருக்குல்ல, அது நீங்கள் செக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை வேல்யூவில் இருந்துச்சுன்னா ஸ்பீடுக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா? மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும், இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வந்துடும். ஓகேவா? இந்த ஹேண்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி பொறுமையாக பிடிச்சி இழுத்துருங்க. மேலே பார்த்தீங்களா, நம்மளோட இது சேஞ்ச் ஆகுது, ஸ்டார் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, மூவ்மெண்ட். இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஸ்பீடாக வந்து அப்புறம் அப்படியே ஸ்லோ ஆகுது. ப்ளே பண்ணி பார்த்துடலாமா? ஸ்பீடாக வந்து அப்புறம் அப்படியே ஸ்லோவாக உழுப்புது பார்த்தீங்களா. இதே இது நான் இப்போ ரிவர்ஸில் பண்ணி காமிக்கிறேன், அன்டூ பண்ணிட்டேன். அப்படியே பண்ணும்போது இப்போ என்ன ஆகும்னா, என்ன ஆகும், ஸ்லோவாக அப்படியே ஆரம்பித்து அப்படி ஸ்பீடாக முடியும், கரெக்டுங்களா? இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம்.
ப்ளே பண்ணி பார்க்கணும் பாருங்க, ஸ்லோவாக ஆரம்பிக்குது, ஸ்பீடாக வெளில போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம கிராஃப் எடிட்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த கிராஃப் எடிட்டரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே புரிஞ்சிருக்கோங்க. ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும், உங்களோட அனிமேஷனை கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் ப்ரெசன்டபிளாகவும் மாற்றும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஷார்ட்கட்டோட யூசேஜையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொசிஷன் வேணும், ஒரு ஸ்கேல் வேணும்னாலுமே இந்த ஆரோவை கிளிக் பண்ணி அப்புறம் இந்த ஆரோவை கிளிக் பண்ணி அப்புறம் உள்ளே போய் தான் நம்ம பொசிஷன்லாம் எடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் இந்த சைடில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு ஷார்ட்கட்டுமே. ஸோ அதேபடியே நம்ம ஒன்றுனா பண்ணி பார்க்கலாம். என்னென்னு அப்படின்னா, பொசிஷன் வேணுமா பி அழுத்திக்கோங்க. ஓகேவா? ஸ்கேல் வேணுமா எஸ் அழுத்திக்கோங்க. ரொட்டேஷன் வேணுமா ஆர் அழுத்திக்கோங்க. ஒப்பாசிட்டி வேணுமா, ஒப்பாசிட்டினா டிரான்ஸ்பரன்சி இருக்குல்ல அது, அப்படின்னா டி டி ஒப்பாசிட்டி நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கல. என்னென்னா இந்த மாதிரி இதாகும் அதுக்கா. ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொன்று இருந்துச்சு, என்னென்னா ஆங்கர் பாயிண்ட். ஆங்கர் பாயிண்டோட வேல்யூ என்னென்னா, ஏ எழுத்தினீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் வரும். என்னென்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்ல இந்த ஆங்கர் டூல் எதுக்குன்னு, இந்த ஆங்கர் பாயிண்டை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டூலை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், இல்லையா நீங்கள் இங்கே கூட அந்த ஆங்கர் பாயிண்டை மூவ் பண்ணிக்கலாம். மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நியூ கம்போசிஷன் ஓப்பன் பண்ணணும்னா கண்ட்ரோல் என், அப்புறமா நிறைய கண்ட்ரோல் கே இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த லேயரை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு நிறைய நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த டைம்லைன் டெமோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் மறக்காமல் கற்றுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோட எண்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். மறக்காமல் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நமக்கு ஒன் வீக் நடுவில் கேப் இருக்குது. ஸோ அந்த வீக்கில் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுது, சின்ன சின்ன அனிமேஷனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை நீங்கள் பண்ணி எனக்கு இன்ஸ்டா மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு மூலமாக மெயில் அனுப்பலாம். நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் பண்ண சின்ன சின்னது மேபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, அதை மறக்காமல் எனக்கு அனுப்புவீங்க, நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுறேன். ஓகேங்களா? நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு, இல்லைனா நீங்கள் இதை சொல்ல மறந்துட்டீங்க, இதுனா என்னது இந்த ஐக்கான்னா என்னது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுற மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களை வந்து எட்டும். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.